நாங்கள் பலமுறை அவரை திமுக பக்கம் எழுக்க தூண்டில் போட்டு இருக்கிறோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவர் மாட்டவில்லை, இப்பொழுதுதான் மாட்டியிருக்கிறார். நீங்கள் திமுகவில் சேர்ந்து இருக்கிறீர்கள், இணைந்து இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். தாய் கழகம் திமுகவில் உங்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலினே மேடையில் புகழும் அளவுக்கு செல்வாக்கு பெற்று இருப்பவர்தான் தேனி மக்கள் அன்புடன் தங்கம் என அழைக்கும் தங்க தமிழ் செல்வன். இவரைத்தான் தேனியின் மக்களவை வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது திமுக. 1960 அக்டோபர் 30 நாள் தேனி மாவட்டத்தின் கம்பம் பகுதியில் நாராயண தேவன்பட்டி கிராமத்தில் பிறந்தவர் தங்க தமிழ் செல்வர். தங்கவேல் சரஸ்வதி தம்பதிக்கு ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் MA பட்டம் பெற்றார். தந்தை MGRின் தீவிர ரசிகர், அதிமுகவின் விசுவாசி. தேனியில் அதிமுகவின் ஒன்றிய கழக செயலாளராகவும் இருந்தவர். தந்தையின் வழியேதான் தங்க தமிழ் செல்வனுக்கு அதிமுக அறிமுகமாகி இருக்கிறது. தந்தையின் மறைவுக்கு பின் 1980 அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தார் தங்க தமிழ் செல்வன். பொதுவாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியின் குரலாக கட்சி தலைவரின் தளபதியாக ஒருவர் வளம் வருவார். அப்படி கட்சியில் வளர்ந்து வரும் காலத்திலேயே தேனியில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கும் கடும் போட்டி நிலவியது. இருவருக்கும் இடையே அனல் பறக்கும் அரசியல் அரங்கேறியது. இறுதியில் இருவரும் கட்சியின் தலைமைக்கு நெருக்கமாகவே வளம் பெறத் தொடங்கினர். அதன் பலனாக 1996 ஜே பேரவையின் தேனி மாவட்ட செயலாளருக்கான பதவி அவரை தேடி வந்தது. 1999 மக்களவை தேர்தல் அப்போது இருந்த பெரியகுளம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் TTV தினகரன். அவருக்காக பட்டி தொட்டியில் எல்லாம் இறங்கி பிரச்சாரம் செய்தார் தங்க தமிழ் செல்வன். அத்தேர்தலின் முடிவில் பெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தார் தினகரன். அதுவே ஜெயலலிதா மற்றும் அவரது நெருங்கிய தோழியான சசிகலாவின் குட்புக்கில் தங்க தமிழ் செல்வனை இடம்பெற செய்தது. தொடர்ந்து வந்தது 2001 சட்டமன்ற தேர்தல். அதே நேரம் 2000 டான்சி முறைகேடு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு சிறப்பு நீதிமன்றம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு கொடுத்திருந்தது. அதனால் 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்திருந்த 4 தொகுதிகளிலும் தள்ளுபடி செய்திருந்தது தேர்தல் ஆணையம். அதில் தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கும் ஒன்று. ஜெயலலிதாவின் வேட்புமனு நிராகரிக்கப்படவே அவருக்கு பதிலாக தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டார். முதல் தேர்தலிலேயே 30,000 வாக்குகள் மேலான வித்தியாசத்தில் வென்றும் காட்டினார். அதிமுகவும் பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி அமைத்தது. கட்சி தலைமையின் ஆதரவோடு இந்த முறை அமைச்சர் பதவி கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார் தங்க தமிழ் செல்வன். அதே நேரம் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. ஜெயலலிதாவின் செயலுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா பதவியேற்றது செல்லாது என தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அமைச்சரவை கலைக்கப்பட்டு ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது. இதன் பின்னர் மீண்டும் ஜெயலலிதா போட்டியிட்டு வெல்வதற்காக தனது MLA பதவியை ராஜினாமா செய்து கட்சியின் மீதும் ஜெயலலிதா மீதும் தான் வைத்திருக்கும் விசுவாசத்தை காட்டினார் தங்க தமிழ் செல்வன். அதன் நீட்சியாக 2002 ஆண்டிப்பட்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜெயலலிதா வென்று முதல்வராக பொறுப்பேற்றார். அதே ஆண்டு விசுவாசத்தின் பரிசாக தங்க தமிழ் செல்வனை ராஜ்யசபா MP ஆக்கினார் ஜெயலலிதா. தேனியின் அதிமுக முகமாக வலம் வந்த தங்க தமிழ் செல்வன் 2011-2016 நடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனாலும் ஒரு முறை கூட அவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 துருவங்களாக பிளவுபட்டது. TTV தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். TTV தினகரனின் அபிமானியான தங்க தமிழ் செல்வன் அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்தார். அமமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. அதிமுகவில் TTVயின் இதயக்கனியாக வலம் வந்தார் தங்கம். அதே நேரம் 2017 எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெற்று TTVயின் ஆதரவாளர்களாக மாறிய 18 அதிமுக MLAக்களை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார் அப்போதைய சட்டமன்ற சபாநாயகர் தனபால். அந்த வரிசையில் தங்க தமிழ் செல்வத்தின் பதவியும் பறிபோனது. அதைத் தொடர்ந்து 2019 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் தங்க தமிழ் செல்வன் அமமுக சார்பில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்த்திராத வகையில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் தங்க தமிழ் செல்வன். அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது அதிமுக சார்பாக OPS மகன் ரவீந்திரநாத் போட்டியிடுவதாக அறிவிப்பு வந்ததா. அவருக்கு எதிராக போட்டியிட்டு தன் பலத்தை காட்ட கணக்கு போட்டார் தங்கம். ஆனால் தேர்தலின் முடிவுகள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. தேனி மக்களவை தொகுதியில் 3rd இடமே அவருக்கு மிஞ்சியது. தேர்தல் தோல்வி ஒருபுறம் இருக்க கட்சிக்குள்ளேயும் துரியோதனன் கர்ணன் உறவை போல இருந்த தினகரன் தங்க தமிழ் செல்வன் உறவு கசக்க தொடங்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆபாசமாக திட்டிக் கொள்ளும் அளவுக்கு சண்டை வெடித்தது.
மீண்டும் அதிமுகவுடன் தஞ்சமடைய போகிறாரா தங்க தமிழ்ச்செல்வன் என்ற கேள்விகள் எழுந்த வேளையில் ஜூன் 28, 2019 அதிரடியாக திமுகவில் இணைந்தார் தங்க தமிழ்ச்செல்வன். அவருக்கு தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அடுத்து வந்தது 2021 சட்டமன்ற தேர்தல். தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட தயாரானார் ஓ பன்னீர்செல்வம். பல ஆண்டு பகையை தீர்க்கும் கணக்கோடு ஓபிஎஸ் எதிர்த்த திமுக சார்பில் களம் கண்டார் தங்க தமிழ்ச்செல்வன். ஆனால் மீண்டும் தோல்வியே மிஞ்சியது. தற்போது 2024 மக்களவைத் தேர்தலுக்காக தேனி மக்களவை தொகுதியின் வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வனை அறிவித்திருக்கிறது திமுக. தொடர்ந்து 2 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தவர் இம்முறை வெற்றி கனியை சுவைப்பதில் அதீத ஆர்வம் காட்டி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கும் அமமுக சார்பாக தேனி மக்களவை தொகுதியில் தினகரனே நேரடியாக போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நகமும் சதையுமாக இருந்த தினகரன் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் நேருக்கு நேர் போட்டியிட வாய்ப்பு கணிந்துள்ளதால் தமிழ்நாட்டின் அரசியல் பார்வை தேனி பக்கம் திரும்பியுள்ளது. 2024 தேர்தல் யுத்தத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் சாதிப்பாரா சறுக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.